வெல்கம் டு ஆசாம் வீடியோஸ் சேனல். நம்ம இந்திய நாடு மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலம் சூழப்பட்ட ஒரு நாடுங்க. இதை தீபகற்பம் அதாவது பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. என்னதான் மூணு பக்கம் பெரும் கடல்கள் இருந்தாலும் வடக்கே பல சிறிய மற்றும் பெரும் நாடுகள் இந்தியாவை சுற்றி அமைஞ்சிருக்கு. இதுல பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ் போன்ற பல நாடுகள் அடங்கும். இதுல மிகவும் தனித்தன்மையும் பல பெருமைகளும் வாய்ந்த ஒரு நாடுனா அது நேபாளம் தாங்க. இந்த நாட்டு மக்கள் மற்றும் இதோட வளங்கள் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க செய்யுங்க. அட, நம்மளோட நெய்பர் கண்ட்ரி பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கலனா எப்படிங்க? சோ வாங்க, நேபாளோட டாப் 5 அன்னோன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல நம்ம பார்க்க போற முதல் விஷயம் நேபாளோட தலைநகரம்னு சொல்லப்படுற காத்மண்டு அப்படிங்கிற இடத்தோட வரலாறு. இன்னைக்கு பல தொழில்நுட்பமும் கலாச்சாரமும் வளர்ந்து இருக்கிற இந்த இடம் ஒரு காலத்துல ஒரு பெரிய ஆறா இருந்துச்சான். இது தொடர்பாக நேபாளிஸ் மித்தாலஜியில பல புராண கதைகள் சொல்லப்பட்டாலும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, காத்மண்டு ஒரு காலத்துல ஒரு பெரிய ஆறா இருந்தது எனவோ உண்மைதான். ஆனா இது ஒரு நாள்லயே மறைஞ்சு போயிடலையா? இந்த ஆறு வத்தி சிவிலைசேஷனா மாற கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகள் ஆகியிருக்கா. அடுத்ததான் நம்ம இப்ப பார்த்த நேபாள் கேபிட்டல் காத்மண்டுவோட பெருமையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இடம் ரொம்பவும் கலைநயத்தோட இந்த நாட்டு மக்களால அமைக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, இங்க யுனெஸ்கோ அமைப்பினால் வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படின்னு பல கட்டிடங்கள் பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. இது ரொம்ப பெரிய நகரம்னு எல்லாம் சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த கட்டிடங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நேபாள் பற்றின அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, மற்ற நாடுகளோட நேஷனல் பிளாக் எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஆனா நேபாள் நாட்டோட பிளாக் மட்டும்தான் டபுள் பெனான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ரெட் கலர்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கலர் வீரத்தையும் இந்த நாட்டின் தேசிய மலரான ரோடோடென்ட்ரான் என்ற மலரையும் குறிக்குதான். அது மட்டும் இல்லாமல் இதன் ப்ளூ பார்டர் பீஸ் அதாவது அமைதியை குறிக்குதான். அது மட்டும் இல்லைங்க, இதன் மேற்பகுதியில் நிலவும் கீழ்ப்பகுதியில் சூரியனும் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நேபாளி கேலண்டர். கேலண்டர்ல என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்னு கேக்குறீங்களா? வாங்க பாக்கலாம். நேபாள் கேலண்டர் பொதுவாக பின்பற்றப்படும் கிரிகோரியன் கேலண்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் முந்தையதாம். மேலும் ஒரு மாதத்திற்கு குறைந்தது 28 நாட்களும் அதிகபட்சம் 32 நாட்களும் இருக்குமா. அதே போல் இவர்கள் தஷைன், டீச், திஹார், ஈத் போன்ற பல பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட புத்தாண்டு மிட் ஏப்ரல்ல தான் கொண்டாடப்படுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிற கேலண்டர் போல ஃபிக்ஸட் டேட்ஸ் நேபாளி கேலண்டர்ல இல்லையா. இது எல்லா வருஷமும் மாறும். அப்படி பார்த்தா சின்ன வயசுல நம்மெல்லாம் கையை முடக்கி ஜனவரிக்கு இத்தனை நாள், பிப்ரவரிக்கு இத்தனை நாள்னு படிச்ச மாதிரி நேபாள நாட்டு குழந்தைகள்லாம் படிக்க தேவையில்லைல்ல? இருக்காதாங்க பின்ன, 90s கிட்ஸ் ஸ்கூல் டைம்ல இதுக்காக எவ்வளோ அடி வாங்கியிருப்போம். சரி, அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்க்கலாமா? பொதுவா இந்த மாதிரின நோய் தொற்று காலங்கள்ல கை குழுக்க வேண்டாம் அப்படின்னு பல உலக நாடுகள் வலியுறுத்திட்டு வராங்க. ஆனா இதையே காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வராங்க நேபாள் நாட்டு மக்கள். அதாவது இவர்கள் இந்தியர்களைப் போலவே தலை குனிந்து வணக்கம் சொல்லும் பழக்கமுடையவர்கள் தானா. நண்பர்களையோ இல்ல விருந்தாளிகளையோ பாக்குறப்போ நமஸ்தே அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு உங்களுக்குள் இருக்கும் இறைவனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தமா. என்ன நேயர்களே, நேபாள் நாட்டை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை தவிர நேபாள் நாட்டை பற்றின வேற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா அதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கூடவே நீங்க ஒரு டிராவல் லவரா இருந்தா மறக்காம நேபாள் நாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.